வணக்கங்க வணக்கம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. நமக்கு வந்து கேம் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளாட போகிறோம். 500 காயின் நம்ம ஃப்ரீ கலெக்ட் பண்ணிக்கிறோம். கிடைக்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த வணிக மறுபடியும் இந்த இது கேம் வந்து விளாட வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட் கிடைக்கும். அந்த கிஃப்ட் வந்து எடுத்தாச்சு. ஓகே, நமக்கு வந்து இப்போ கிறிஸ்மஸ் வருதுனால கிறிஸ்மஸ் கேஷ் 5 காஷ் கொடுக்குங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த கிஃப்ட் அதுவும் எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஆன் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து ஒன்று வேணும்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே விளாண்டு போனதுனா நமக்கு ஃப்ரீ கிடைக்கும். என்னென்ன கிடைக்குங்க வாங்கிக்கிடுங்க. இப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். என்னோடய கேமில் என்னென்ன இருக்குன்னு இருக்கேன். என்னோடய கேமில் பார்த்திங்கன்னா ஃப்ளைன் ஃப்ளைன் வந்து கேட்டது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஏற்றுக்கிட்டோம். ஓகே, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லோட் பண்ணிக்கிறோம். ஃப்ளைட்டுக்கு வந்து என்னென்ன இருக்கோ எல்லாம் லோட் பண்ணிக்குவாங்க. லோட் பண்ணதை விட்டுக்கிடுவோம். அடுத்து வந்து இது ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் வந்து பொருள்களெல்லாம் முதல்ல எடுத்துக்கிடுவோம். ஓகே, எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃப்ளைட்டு கேட்டோம் இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றா சென்ட் பண்ணோம். இதில் என்னென்ன அனுப்ப வேண்டியிருக்குன்னு பார்க்குறோம். இது மட்டும் தான் நம்மக்கிட்ட ஸ்டோக் இருக்குது, அதை மட்டும் அனுப்பிடுவோம். ஓகே, நான் அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோம். வாங்க அடுத்து என்னென்ன இருக்குன்னு போவோம். ஓகே, நம்ம ஏற்கனவே விளாண்டு வச்சோங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விளாண்டுச்சோம். அது இப்போ ரிட்டர்ன் எடுக்கும். ஓகே, அதில் இருக்குது. இதை வந்து இதில் போட்டுருவோம், இறை போட்டுருவோம். அது வந்து வரட்டும், வந்து எடுத்துகிட்டு போட்டோம், அதையும் எடுத்துடுவோம். அப்புறம் ட்ரெயினுக்குள்ளே ஒரு திங்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பொருள் கட்டுறாச்சு. பால் கட்டிருந்தாங்க இல்லையா, பால் நம்ம வச்சுருக்கோமே இல்லையானு வைப்போம். ஓகே, பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓகே, பாலையும் எடுத்துக்கிடும், பாலையும் ஏற்றி விடுங்க. ஓகே, பால் லோட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணி நெஞ்சிருக்கான்னு பார்ப்போம். துணி நெஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, துணி நெய்யை கொடுக்கணும். ஓகே, துணி நெய்யை கொடுக்கணும், அது நமக்கு இல்லை. ஓகே, அடுத்து என்ன பண்ணால், இந்த பாருங்கள் ஏதோ வந்திருக்குறங்க, நமக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கணுங்க, உன்னோட மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்துகிட்டே இருக்கும், கிஃப்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மாடலில் எடுத்துக்கணும். சரி, ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் வந்துருச்சுங்க. அடுத்த ட்ரெயினுக்கு லோடு போயிட்டோம். இதில் பாருங்கள் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் நம்மகிட்ட இருக்குது, பால் எடுத்துக்கிறோம். ஓகே, பால் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருக்குன்னு பார்க்கணும். வாவ், இங்கே நிறையா பொருள் வந்திருக்குங்க. நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துக்கலாம். ஓகே, அது நமக்கு தேவைப்படுது. ஓகே, எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் இருங்க, ஸ்டோரேஜ் இருக்கிற வரைக்கும் எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். இந்த பொருளை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து நீங்கள் உங்களுக்கு சேர்த்து வச்சுருக்க காசு வந்து காலியாகும். அது காசு காலியாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, காசு காலியாகவது இல்லைன்னு. நம்ம அங்கே இந்த பில்டிங் வந்து அப்கிரேடில் இருக்குது. ஓகே, நம்ம அப்கிரேட் கொடுத்துக்கலாம். வாவ், சூப்பர், அப்கிரேட் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு அதே இதில் பாருங்கள், மறுபடியும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஸ்டோரேஜ் இல்லாமல் இருந்துச்சு. இது என்னாச்சுன்னா நமக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கு பார்க்கல. ஓகே, நம்ம கேஷ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு டைம் வந்து வாங்கிக்கலாம். இன்னும் 12 கேஷ் இருந்துன்னா நமக்கு ஒரு நாள் முழுக்கும் திங்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு 23 காஷ் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு என்ன வாங்க போகிறோம்னா, நம்ம இங்கே ஃப்ளைட்டுக்கு இருக்கிறது இருக்குது இல்லையா, ஃப்ளைட்டில் என்ன வாங்கிட்டுருக்குன்னா இது ரெண்டும் வாங்கிட்டு, இந்த தட்டு வாங்கிட்டு இருக்கு. தட்டு வாங்கினா நம்ம அதை வாங்கலாம். அது தட்டு எங்கே இருக்குது? வா, சூப்பர், தட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்குவோம். தட்டு வந்து ஃப்ளைட்டு வந்து ஏற்ற வட்டுக்குனா இல்லை தட்டு வந்து ஃப்ளைட் வாங்க வந்துக்கலாம். எவ்வளோ தட்டு வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் வாங்கி ஸ்டோக் வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், யாருக்காக ஹெல்ப் பண்ணும்போது வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம ஹெல்ப் கட்டுக்கலாம், இது ஹெல்ப் கட்டுக்கலாம், இது ஹெல்ப் கட்டுக்கலாம், இதுவும் ஹெல்ப் கட்டுக்கலாம். இந்த 3 ட்ரீ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த ட்ரெயின் ஏற்றலாம் இல்லையா. வாங்க, 3 ட்ரீ வந்து நம்ம வளர்த்துருக்கோமே இல்லைன்னு பார்ப்போம். இல்லைங்க, நம்ம வளர்த்தலை, அதுவும் யார்ட்டையாவது கடந்து வாங்கணும் நம்ம. ஓகே, வா, சூப்பருங்க. வாங்க, நமக்கு வந்து இருந்துச்சு. இதில் எல்லா ட்ரெயினுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாதுன்னா அது ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஓகே, அடுத்து கேரட்டு எவ்வளோ தூரத்துக்கு விளைய வச்சுருக்கோம். இந்த வரைக்கும் கேரட் இருக்குது, கேரட்டை நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கிறோம். கேரட்டை வந்து அறுவடை பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பர். அடுத்து இன்னும் கேரட்டை விளைய வச்சிடணும். கேரட்டை நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா அடுத்து என்னென்னா விளைய கேரட்டை வந்து நம்ம விளைய வச்சுக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பொருள் எடுக்கமோ அந்த பொருளுக்கு தகுந்தபடி நம்ம விளைய வச்சுக்கணும். விளைய வச்சுக்கிட்டே நம்ம தான் விளைய வச்சு அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்மளும் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம மறுபடியும் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் ஏற்றி விட்டுகிட்டே இருக்கணும். இதை நம்ம வந்து பூஸ்ட் பண்ணலாம். பூஸ்ட் பண்ணது மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா கிடைக்கும். ஓகே, பூஸ்ட் பண்ணதுக்கு இருக்கா? ஹெலிகாப்டர் பூஸ்ட் பண்ணதுக்கு இல்லை, அது வந்து வரணும் இல்லை நமக்கு. ஓகே, நம்ம ஷூ வச்சுருக்கோங்க, நமக்குன்னு மிருகக்காட்சி சிலர் இருக்குண்ணே அது போயிட்டு வருவோம். இது என்ன ரொம்ப போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். வாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மிருகசாலை எப்படி இருக்குன்னு தெரியாது, நமக்கு பார்த்துக்கலாம். அது இன்னும் ஓப்பன் ஆகலை, அது இன்னும் ஓப்பன் ஆகலை, நம்ம ஓப்பன் ஆகிக்கணும். ஓகே, வாவ், நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க.
நமக்கு இருக்க நம்மகிட்ட இருக்க பொருளெல்லாம் இதில் கொடுத்து ஃபுல் பண்ணிக்கிறோம். அப்போ தாங்க மிருகங்க வாங்க முடியும். ஃபஸ்ட் நம்மகிட்ட இருக்க பொருள்களை நிறைச்சி விடும். அடுத்து நிறைச்சிட்டு இல்லாத பொருட்களை நம்ம ஆர்டர் கொடுப்போம், ஹெல்ப் கொடுப்போம். அது ஹெல்ப் கேட்டுக்கோம். நாளைக்கு வந்து இந்த ஹெல்ப்லாம் நமக்கு அதில் ஹெல்ப் காக்க முடியாது. இதில் ஹெல்ப் கேட்டுக்கலாம், ஓகே. இதுலேயும் ஹெல்ப் கேட்டுக்கலாம், முடிஞ்சு. இது நம்ம வந்து தயாரிக்கத்தான் செய்யணும், வேறு ஹெல்ப்பும் இல்லை. ஓகேங்க, அடுத்து நமக்கு வந்து ஓகே முடிஞ்சிச்சு. நமக்கு இடம் வந்து கிடச்சிருந்துச்சி, நமக்கு இடம் வந்து கிடச்சிருந்துச்சி. இடம் கிடைக்குது, எவங்க இடம் கிடைக்கு இங்கே பாருங்கள். நம்ம இடம் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த இடம் வந்து வேலை முடிச்சு வச்சிட்டாங்க. நமக்கு வந்து இடம் இடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு இல்லைங்க, இன்னும் இடம் எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லை. அடுத்து வந்து ஓகேங்க, அடுத்து நம்ம ஏரியாவுக்கு போவோம், நம்ம விளைநிலத்துக்கு போவோம். பாருங்கள் ஹெலிகாப்டர் வந்து கிடக்கு, ஹெலிகாப்டர் எக்கச்சக்க ஹெலிகாப்டர் வாங்கிட்டுருக்குங்க. ஓகே, அடுத்த டாஸ்க் ஒன்றும் வரலை. ஈவெண்ட் அடுத்து என்ன ஈவெண்ட் வருதுங்கிறதுங்க பார்த்துக்கலாம். இன்னும் 3 நாளைக்கு அடுத்து ஹோலிடே டெலிவரி வருது, அது என்னென்ன பார்ப்போம். எல்லாத்தையும் ஸ்பெஷல் கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் ஆஃபர் கொடுக்காங்க. ஓகே, அடுத்து கம்மிங் சூன் அடுத்த ஆஃபர்லாம் இன்னும் வரதான் செய்யுது. ஓகே, நம்ம பஞ்சாயத்துலாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோம். நம்ம சொசைட்டியில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கோம், மெம்பர் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு சக்திநாதன் டீம், சக்திநாதன் சக்திபுரம் இருக்காங்க. இந்த தெரியுங்க, நான் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நவரஷம் மசாலா தனியாக இருக்குது, சக்தி இருக்குது. இது வந்து டவுன்லோட் கம்ப்யூட்டர். ஓகே, டேக் பார்ட்ஸ். ஓகே ஓகே, இது இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலைங்க. இன்னும் 12 மணி நேரத்தில் இது டாஸ்க் ஆரம்பிக்கும். இனிமேல் நாளைக்கு வந்து நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம். இதில் வந்து நமக்கு வாங்கக்கூடியது இருக்குது, ஃபில்லிங் பண்ணுறதுக்காக. ஓ, நெருக்கிடலாமோ, சூப்பர். வா, இதை எங்கே வைக்கலாம்னா, இந்த ஆழத்துக்கு எங்கே வைக்கலாம், நம்ம கொண்டுக்கிட்டே எங்கே கொண்டுக்கலாம். தற்சமயம் இது எங்கே இருக்கணும். ஓகே, அங்கே வச்சுக்கலாம். 90 காயின் வந்து நமக்கு போயிடும். ஓகே, நம்ம என்னென்ன இது கப்பல் மூலமாக வாங்கிடலாம். கப்பல் இருக்குங்க, ஃப்ளைட் இருக்குங்க, நமக்கு ட்ரெயின் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எக்கச்சக்க இது இருக்குங்க. நீ நம்ம ஒவ்வொரு ஐலாண்டுக்காக போகலாம். ஐலாண்டு போகும்போது நம்ம கிஃப்ட் கிடச்சிக்க என்ன கிடைக்க, வாவ், பாம் கிடச்சிக்க, பாம் பிளாஸ்டிக் இருக்குது. நம்ம என்னத்துக்கு பாம்பு, இது வந்து மீன் துறைமுகம், மீன் துறைமுகத்துக்கு மீன் அனுப்பலாம். 2 பிளேட் அனுப்புவோம். இங்கே வந்து ஆப்பிள் கிடைக்கும், அங்கே ஆப்பிளுக்கு அனுப்பிடுவோம். 2 பிளேட் அங்கே ஆப்பிள் கிடைக்கும், நேரம் அது அதிகாலத்தில் வந்துடும். ஓகே, இன்னும் நம்மகிட்ட என்னென்ன இருக்குங்க பார்த்துறோம். ஓகே, இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓ, அந்த இடம் பார்த்திங்கன்னா விரி கிடச்சிச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த பில்டிங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப, நம்ம பில்டிங்கு நிறையா வருது. ஒவ்வொரு பில்டிங்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செட்டிங்ஸ் வந்துருக்குங்க. என்ன செட்டிங், கூகுள் மூலம், கூகுள் கனெக்டிங் கொடுக்கலையா, சரி ஓகே. மெசேஜ் வந்துருக்கு, என்ன வைப்போம், இன்ஸ்டாகிராம், லேர்ன் மோர் நிறைய எக்கச்சக்க இது படிக்க வேண்டியிருக்குங்க. நம்ம படிக்கணும்னா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ப்ளஸ் போட்டுக்கு என்னென்னா, நமக்கு எடிட் பண்ண எடிட் பண்ணலாம். அதை பிக்கி பூம் இதை வேணால் வாங்கிக்கலாம். அதை 269 காயின் கொடுத்தீங்கன்னா இந்த இவ்வளோ கேஷ் கிடைக்குமாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருமையாக வாங்கினாங்க. இந்த இதெல்லாம் பிடிச்சிட்டீங்கன்னா அது வாழ போய்கிட்டே இருக்கோம். இதில் இன்னும் 3 இது இருக்குது. இதில் வந்து இல்லைனா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இருக்குது, அது இருக்குது நம்மகிட்ட. இங்கே இருக்க பாருங்கள், இங்கே பாருங்கள், பால் கணக்கில் நம்ம வச்சுருக்கோம் நிறையா. அதுக்கா, அப்போ அதுவும் ஒரு லைடியாச்சா. இதில் என்ன வேணுங்க, இது வேணும் மல்லி வேணும். மல்லி இருக்கான்னு பாருங்கள், மல்லி நம்ம வச்சு உண்டாக்கிறோம். இல்லை இல்லைங்க, மல்லி உண்டாக்கலை. அப்போ மல்லியை டிலீட் பண்ணுங்கள். இடத்துல இதுலையும் இல்லை, சும்மா டிலீட் பண்ணி விட்றலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனை வராது. ஓகே, அடுத்து என்ன பண்ணால், அறுவடை பண்ணணுங்க. இதெல்லாம் அறுவடை பண்ணணும், ஃபுல்லாக அறுவடை பண்ணணும். நம்ம ஃபுல்லாக அறுவடை பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். கோதுமை ஆச்சு, மக்காச்சோளம் அரைஞ்சு போவோம். அப்படியே ஒவ்வொரு புதுமையா அடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா வருதுங்க, நல்லா வருதுங்க. உருளைக்கிழங்கு இருக்குது, என்ன வேணாலும் நமக்கு இருக்குங்க. அறுவடை நிறையா இருக்குங்க. நம்ம ஆள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ என்ன பொருள் போடணுங்கிறத பார்த்துக்கோ.
மக்காச்சோளம் மாதிரி கரும்பு போடணுங்க. கரும்பு போடாதீங்க. அடுத்து பருத்தி, பருத்தி போடுங்க. அடுத்து என்ன போடலாம், ஸ்ட்ராபெரி போடலாம். ஸ்ட்ராபெரி நம்மகிட்ட இல்லை, ஸ்ட்ராபெரி போடலாம். அடுத்து என்ன போடலாம், ஆப்பிள், சி சாரி தக்காளி, ஆப்பிள் கிடையாது தக்காளி. அடுத்து என்ன போடலாம், உருளைக்கிழங்கு. இது இல்லை இல்லைங்க, இதானுங்க நமக்கு பிரச்சனை. இந்தாங்க பிடிங்க, நிறையா விளையாச்சுங்க. 8 மணி நேரம் ஆகுங்க, நம்ம 3 மணி நேரம் ஆகும், சாரி 3 மணி நேரம் ஆகும். நான் அதுக்கு முன்னாடி வந்துடலாம். அதுக்கு ஃப்ளைட்டுக்கு ரெடியாக இருக்குங்க, ஃப்ளைட் ரெடியாக இருக்குது 3 மணி நேரத்துக்கு. அடுத்து இந்த இது எங்கே இருக்குன்னு, பாட்டில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பாட்டில் இங்கே இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குங்க. வா சூப்பர், பாட்டில் இங்கே இருக்குங்க. ஒரு பாட்டில் இருக்குது, இன்னொரு பாட்டில் ஃபில்லிங் போடணும். போடணும் இது வரணும், அது எங்கே இருக்குது, அது இங்கே இருக்குங்க. வா சூப்பர், இங்கே இருக்குங்க. ஓகே சூப்பர், அது ரெடியாக வச்சுருக்கோம் நமக்கு. ஓகே எக்கச்சக்க, அது ரெடியாக இருக்குங்க. ஓகே அதுக்கு ரெடி பண்ணி விடாச்சு. ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்குங்க, எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது நம்ம ஆண்டில். ஒவ்வொரு ப்ராடக்டாக கண்டுபிடிச்சி போட்டுகிட்டே இருக்கணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா. ஏதாவது ப்ராடக்ட் கண்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து மதிப்பு. ப்ராடக்ட் வந்து ரெடியாகலைன்னா எதுவுமே மதிப்படுது, எந்த இதுவுமே யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம ஃபேக்ட்ரி வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இது வந்து ப்ளஸ்ஸு. வா இங்கே பார்த்திங்களா, காளான் இருக்குது. காளானுக்கு போடுறதுக்கு ஒரு பையும் கிடையாது. அப்போ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கோமா நினைச்சு போனோம். என்ன இங்கே இது உண்டாக்காமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேக் பண்ணி விட்றணும், நமக்கு எது தேவையோ அது தயாரிங்களா இல்லைன்னு பார்த்துட்டு இதெல்லாம் விட்றணும். ஓகே இதுவும் தான். ஓகே ப்ராடக்ட் வந்து எதாவது தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி எதாவது விட்டுகிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், எது இல்லைன்னா இருக்கணும். அதில் 9 எண்ணெய் வேணும் இல்லையா, நமக்கு இதில் 5 எண்ணெய் இருக்குது. அடுத்து இதை வந்து விட்டுறக்கூடாது, அதை கரெக்டில் பிடிக்கணும். இதில் வந்து இதில் நமக்கு அதிகமாக தேவைப்படுது, அதனால் பால் எதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே அந்த 6 பால் அதில் கொண்டு எடுக்கலாம். இந்த 12 எண்ணெய் இதில் எடுக்கலாம். இந்த 12 எண்ணெய் தட்டி பார்த்தீங்க, இதில் விடணும், வெட்டியில் விடணும். இந்த இதை எடுக்கணும். வா அப்போ வந்து ப்ராடக்ட் வந்து தீர்ந்துருக்கு. நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கொண்டு வரணும், அதிக ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரணும். எவ்வளோ அளவுக்கு கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா, நம்ம கொண்டு வரணும், எவ்வளோ தூரத்து தயாரிக்கணும். அப்போ தயாரிக்கணும்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த வரலை இன்னும் தயாராகலை, இவ்வளோ தாங்க. நிறைய நம்ம வார்டில் வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், என்ன தயார் பண்ணால் வாங்க, கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். இது இன்னும் ரெடி ஆகல, ஒன்று இருக்கேன். இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம பாறை உடைக்கலைங்க, பாறையை பார்க்கலங்க. பாறையும் இந்த ஃபில்டிங் உள்ள தான் இருக்குங்க. வா இங்கே தாங்க அவருக்கு பாருங்க, அடிப்பொழியாக இருக்குங்க. இதில் நம்ம ஒன்றா கொண்டு வரணும், இதில் ஆஃபர் இருக்குங்க. சில டயத்தில் ஆஃபர் வரும், அந்த ஆஃபரை பார்த்துட்டு நம்ம உடைக்கணும். இது அதுவரைக்கும் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே 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 ரோடு விகசனம் படுத்தணும். ரோடு விகசப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, ஓகே ரோடு விகசனம் படுத்தணும், ரோடு விகசனப்படுத்தணும். அப்போ ரோடு விகசனப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், ரோடு விகசனப்படுத்த கொண்டனும். அப்போ அந்த போனால் இதை உடைக்கணும். இதை உடைச்சிட்டு இன்னும் அடுத்து வந்து நம்ம வேற பண்ணணும், வேற டைல்ஸ் பண்ணணும்.
டைல்ஸ் இருந்தால் டைல்ஸ் போடலாம், இந்த டைல்ஸ் தானே இருக்குது, அப்போ இந்த டைல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போட்டு விடலாம். அதான் நாடு நகரத்தை வந்து நல்லாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முடிவு. பாருங்க இது வந்து வந்துருச்சு, இந்த இடத்துக்கு இங்கே போட்டுரும், அப்போ கொஞ்சம் கூட இடம் வந்து விசித்திரமாக இருக்கும். இந்த தாஜ்மஹால் வந்து உள்ளே வருமானு பார்க்கணும், தாஜ்மஹால் உள்ளே வந்துச்சுன்னா வராது. இப்போ தாஜ்மஹால் உள்ளே வராமல் என்னன்னா தாஜ்மஹாலத்துக்கு கொஞ்சம் வெளியே வரணும், தாஜ்மஹால் வந்து இடத்த ஷிஃப்ட் பண்ணணும், அப்படியே இடத்த ஷிஃப்ட் பண்ணி கொண்டுடணும். அந்த இடம் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா இந்த இடத்துல தாஜ்மஹால் கொண்டு வந்துக்கணும். அப்போ இந்த பில்டிங் வந்து தேவையில்லாமல் இருக்கிறதுனால இந்த பில்டிங்க்கு வந்து ஏதாவது வழிபடணும். இந்த பில்டிங் வந்து இப்படி கொண்டு வந்துடணும், பில்டிங் வந்து இங்கே இந்த பில்டிங்கோட சேர்த்துக்கலாம், பில்டிங் வந்து அப்படி பில்டிங்கோட பில்டிங்கை சேர்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒன்றுனா உடைக்கணும், ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும், அதை உடைச்சாச்சு இனி ரோடு போடணும். ரோடு போட்டாச்சு, அடுத்து வந்து டைல்ஸ் பாய்க்கணும். வாவ் சூப்பர், பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து அப்படியே அழகுபடுத்தாச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா அழகுபடுத்திட்டு கொண்டு வரணும், இந்த ராட்டை இங்கே கொண்டு வரணும். வாவ் சூப்பர், இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம இன்னும் ட்ரை பண்ணோம். நீ இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம ட்ரை பண்ணோம். அடுத்தது ஓப்பன் பண்ணணும்னா 25 இது வேணும். ஓகே அது 25 வேணும்னா அதுக்கடுத்து தயார் நிலையில் கொண்டு வரணும். அடுத்து ரெண்டு இருக்குங்க, நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா தயார் பண்ணிடணும், தயார் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்க, அதிகபட்ச டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து கேம் வந்து அதிக நேரம் விளாண்டுட்டேன். ஓகே நாளைக்கு வந்து சந்திப்போம்.